ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உன் வாசல் முன் மனம் மகிழ்ச்சியோடு என் பிள்ளைக்கு மகிழ்ச்சி செய்து தர காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே. அழைப்பாயா? வா, வந்து என்னை அழைத்து செல் தங்கமே. உன் சாயப்பா உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போராடி கொண்டிருக்கிறேன். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு அடிக்கடி கூறுவதன் காரணம் தெரியுமா? உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான். என்றும் என்ன அரவணைப்பில் வளர்ந்து வாழப்போகிறாய் நீ? உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டுதான் பாரேன். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். இதை பின்பற்றுவது சிறிது கடினமான விஷயம்தான் இல்லை என்று சொல்லவில்லை. என்றாலும் அதை ஒரு முறைதான் முயற்சி செய்துதான் பாரேன். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும். நாம் சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுதான் உன் வாழ்நாளின் பொக்கிசம். செல்வமே, எந்த நிலையிலும் நீ உன் மனதை அமைதியாக வைத்திருக்க பழகிக்கொள். அமைதியை விட ஒரு நல்ல ஆயுதமும் இல்லை, அதை விட சிறந்த ஆறுதலும் இல்லை தங்கமே. கோபத்தில் எடுத்தறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு, என்னன்னு தெரியுமா? அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகிலும் குத்தவும் மாட்டார்கள் தங்கமே. இப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொந்தம் நூறு வரும், ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் நூறில் எது உண்மை என்று. உண்மைதானே? நீ நிறைய அனுபவப்பட்டிருப்பாய்தானே? ஒருவரிடம் பல மணி நேரம் பேசுவது நட்பல்ல தங்கமே, உறவல்ல. அவர்களை பற்றி மற்றவரிடம் தவறாமல் பேசாமல் தவறாக பேசாமல் இருப்பதுதான் சிறப்பு தங்கமே. நீ ஒரு சில நேரம் என்ன செய்கிறாய் தெரியுமா? வெற்றி வந்து விட்டால் ஆகா என சந்தோஷத்தில் குதித்து விடுகிறாய். அதே தோல்வி வந்து விட்டால் ஓஹோ எனக்கு தோல்வி வந்து விட்டதே என புலம்பி திரிகிறாய் தங்கமே. இரவு வந்தால் பகல் வந்துதானே ஆக வேண்டும், இன்பம் வந்தால் துன்பம் கூட வந்துதானே ஆகும். அதுபோல் தோல்வி வந்தால் வெற்றியும் உன்னிடம் வந்து சேர்ந்துதான் ஆக வேண்டும். தோல்வியை அடுத்தபடியாக கொண்டு முன்னேறி செல். நீ தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி நிச்சயம், அதை வெல்வது மிக மிக சாத்தியம் தங்கமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே இரண்டு பேர்தான். ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர்கள், மற்றொருவருடைய எல்லோருடைய பேச்சையுமே கேட்பவர்கள். உனக்குள் உள்ள உயிரே உனக்கு சொந்தம் இல்லாத போது இடையில் வரும் உறவுகள் நிலைப்பது என்பது முட்டாள்தனம்தானே. வாழ்வில் எல்லா பயணங்களும் சுகமாய் முடிவது இல்லை. வழிதவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கிறது. பிறரை பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உன்னை பற்றி பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மகளே. சொல்வதை கேள், இரண்டுமே உன் நிம்மதியை கெடுத்துவிடும் என்று ஒருபோதும் மறவாதே. நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒரே ஒரு கேள்வி, ஒற்றை கேள்வி, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று. நீ திகைத்து விடுவாய். கூட்டத்தில் நிற்பது எளிதுதான், தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை செல்லமே. அன்பு குழந்தையே, ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசித்தான் பாரேன். உனது பல பிரச்சனைகள் அப்போதே தீர்ந்துவிடும். வாழ்க்கை குறுகியது, வாழ்க்கை சிறுவட்டம்தான். அதை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளேன். கோபம் தேவையற்றது, உனக்குள்ளுள்ள கோபம்தான் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறது. உன் மனதை நோகடிக்க செய்வதே அதுதான். முதலில் அதை தூக்கி எறிந்துவிடு. பயம் மிக மிக மோசமானது, அதனை தைரியமாக எதிர்கொண்டு விடுதங்கமே. உன் கோரிக்கைகளை நான் நிராகரித்தது இல்லை, நிச்சயம் அது நிறைவேறும். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் கனவுகள் அனைத்தும் நிச்சயமாக மெய்ப்படும். உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகிறது. உன் கடின உழைப்பின் மூலம் அதை பெறப்போகிறாய் தங்கமே. தேவைக்காக பழகுபவர்கள் தேவை, உன்னுடைய தேவை நிறைவேறும் வரை தேன் ஒழுக பேசுவார்கள், தேனாக பேணி பேசுவார்கள், புன்னகைப்பார்கள், சிரிப்பார்கள், மனதை வருடி சென்று விடுவார்கள். தேவை முடிந்ததும் தேடாக நிச்சயமாக கொட்டுவார்கள். நீ அனுபவித்திருப்பாய். நரம்பில்லாத நாக்கால் வரம்பின்றி பேசுபவர்கள் இங்கு ஏராளம் பேர் உள்ளனர் தங்கமே. சம்பாதித்து விடும். பணத்தை மட்டுமல்ல,
சம்பாதித்து விடுதாங்கமே பணத்தை மட்டுமல்ல, நல்ல பெயரை, நல்ல உள்ளங்களை, நல்ல மனிதர்களை, நல்ல உறவுகளை, நல்ல நண்பர்களை, எந்த நிலையிலும் உன்னை விட்டு உறகாத, எதற்காகவும் விலகாத உறவுகளை மட்டும் சம்பாதித்து விடுதங்கமே. இதுதான் மிக மிக முக்கியம். நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தந்தால் தீர்மானிக்கும் தங்கமே. இல்லை, முடியாது, கஷ்டம் என ஒருபோதும் இந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாதே தங்கமே. செல்வமே, விமர்சனங்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பவன் வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கிறான். தன்னை நல்லவன் என்று நிரூபிக்க போராடுபவன் ஒரு கட்டத்தில் கெட்டவனாகவே மாறிவிடுகிறான். உன் அசல் தன்மையுடன் அஞ்சாமல் வீர நடை போட்டுவிடு. நாளைய வரலாறு உன்னை பற்றி பேசும். இன்று என்பது வாழ்வதற்கு மட்டும்தான். வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடங்கள் வலியின் மூலம் கற்றுக்கொள்ளப்படுவதால் சில நேரங்களில் நீ காயப்படத்தான் வேண்டியுள்ளது. உண்மைதானே? வெற்றிகரமான வாழ்வை விட மன நிறைவான வாழ்க்கை சிறந்தது. ஏன்னா வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது, மன நிறைவு என்பது உன்னால் மட்டுமே முடிவு செய்யப் போகிறது. தங்கமே, எல்லாம் மாறும். உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். கலக்கமடையாதே செல்வமே, உனக்கு நல்லதே நடக்கும். கற்கண்டு போல இனிக்கும் உன் வாழ்க்கை, இனி கற்கண்டு போல இனிக்கும். நீ நன்றாக இருப்பாய் தங்கமே. ஒரு சில நேரம் நீ வாடி விடுகிறாய். ஏன் தெரியுமா? நீ பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் இதனால் கூட இருக்கலாம். நீ செய்ய நினைக்கும் காரியத்தை பலரிடம் போய் அபிப்பிராயம் கேட்டுக்கொள்வதுதான். பலரிடம் அபிப்பிராயம் கேட்பதை முதலில் நிறுத்திவிடு. உன் மனதிற்கு பட்டதை நேர்த்தியாக உறுதியோடு செய்துவிடு. நீயாகவே இருந்துவிடு. நிச்சயமாக வெற்றி உன்னுடையதாக இருக்கும். உன்னுடையது மட்டதுமாகத்தான் இருக்கும். தங்கமே, கிடைத்ததை நினைத்து திருப்தியாக இருந்துவிடு தங்கமே. சில பேர் வாழ்நாள் முழுதும் எதை தொட்டாலும் சலித்துக் கொள்வார்கள். எதிலும் அவர்களுக்கு திருப்தி இருக்கவே இருக்காது. இப்படி எதை எடுத்தாலும் அவர்களுக்கு நிறைவு என்பதே வராது. சதா சர்வ காலமும் தன்னிடம் இல்லாதது எதுவோ அது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து புலம்புவார்கள். அது கிடைக்கும் வரை வாழ்நாள் வீணான நாள் என்று புலம்புவார்கள். திருப்தியாக வாழ முடியவில்லை என்று நினைப்பவர்கள் முதலில் திருப்தி என்றால் என்னவென்று சிந்திக்க வேண்டும். நீ சரி, நம்மை போன்ற மற்றவர்களும் சரி, எதுனாலும் கிடைக்கும் என்றால் தவறாக கணக்கு போட்டு விடுகிறாய். செல்வமே, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடப் போகிறது, நினைத்தது நடக்கப் போகிறது. இதை சொல்லத்தான், இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லத்தான் ஓடோடி வந்தேன் தங்கமே. உன் வீட்டு வாசல் முன் நிற்கிறேன். முழுவதுமாக கேள் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைக்கப் போகிறது, நினைத்தது நடக்கப் போகிறது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறப்போகிறது. சந்தோஷம்தானே தங்கமே? அவரவர்களின் வழி அவரவர்களுக்குத்தான் தெரியும். மற்றவர்களுக்கு புரியவே முடியாது, புரியவே புரியாது, புரிய வைக்கவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். எனவே நீயாக இரு. பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீ சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது, நீ சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது, நீ சிலரிடம் பேசவே பேசக்கூடாது தங்கமே. முயன்று கூட தோற்றவர்கள் உண்டு. இந்த சாயப்பாவை வணங்கி தோற்றவர்கள் இந்த உலக அகராதியில் இல்லை தங்கமே. எவ்வளவு இழப்புகளையும் கஷ்டங்களையும் சமாளித்துக் கொண்டு தன்னம்பிக்கையோடு போராடினாலும் சில நேரங்களில் எதற்காக வாழ வேண்டும் என்று யோசிக்க வைத்து விடுகிறது இந்த வாழ்க்கை. உண்மைதானே? ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்கவே மாட்டார்கள். சோன் சாயப்பா சொல்வது உண்மைதானே? கவலைப்படாதே தங்கமே. திரும்பவும் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைக்கப் போகிறது, நினைத்தது நடக்கப் போகிறது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளுக்கும் வெற்றி படிகளாக மாறப்போகிறது தங்கமே. ஆம் செல்வமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.